பாரத் பெட்ரோலியத்திலிருந்து 2019-20-21 கல்வியாண்டுல டிப்ளமோ டிகிரி படிச்சு முடிச்சவங்களுக்கு வேகன்சி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 160 மேற்பட்ட வேகன்சி தான் இதுல இருக்கு. ஸ்டார்டிங் சேலரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18,000-25,000 இருபத்தையாயிரத்துக்கு மேலதான் உங்களுக்கு இருக்கு. நீங்க இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா 25,000 அப்படிங்கிற மாதிரி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. இதுவே வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்ல 18,000 அப்படிங்கிற மாதிரி ஸ்டைஃபண்ட் கொடுக்குறாங்க. ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா கேரளால சொல்லியிருக்காங்க, அதுவும் கொச்சியில சொல்லியிருக்காங்க. பிபிசிஎல் யூனிட்ல தான் உங்களுக்கு ஜாப் லொகேஷன் இருக்கு. பல்வேறு விதமான இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. இதே மாதிரி டிப்ளமோலையும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிப்ளமோவை பொறுத்தவரையா பாத்தீங்கன்னா 48 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை 120 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டியூரேஷன் பாத்தீங்கன்னா 1 இயர் மட்டும் தான் இருக்கும். இந்த சர்டிபிகேட் வச்சு நீங்க அதுக்கப்புறம் அப்ரண்டிஸ்ல இருந்து ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் விட்டா நீங்க டைரக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து 60% வந்து நீங்க எஜுகேஷன்ல நீங்க வாங்கியிருந்தா அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட் மினிமம் 50% வாங்கியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும் பொழுது யார் வந்து ஹையர் மார்க் வர்றாங்களோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. அதே மாதிரி ரிசர்வேஷன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இருக்கும், அதுலயும் அவங்க வந்து போய்க்கலாம். மேலும் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, 1/8/2021 அந்த டேட்டின் படி பாத்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசு வரை இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அப்ரண்டிஸ் ட்ரைனிங் ஏதாவது பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க முதல்ல அப்ளை பண்ணணும் நினைச்சீங்கன்னா நீங்க பாரத் பெட்ரோலியம் அந்த இதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ற ஸ்டெப் சொல்லியிருக்காங்க. நீங்க நேஷனல் அப்ரண்டிஸ் வெப்சைட்ல நீங்க என்ரோல் பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்க சொல்லியிருக்கிற இந்த ஸ்டெப் படி நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. இது என்ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து செகண்ட் ஸ்டெப் சொல்லியிருக்காங்க, அதுக்கு லிங்கும் கொடுத்துருங்க. பாரத் பெட்ரோலியம் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்ல போட்டு நீங்க ரெண்டாவதா வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த ரெண்டு முறைகள் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் பண்ணணும், ரெண்டாவது ஸ்டெப்பும் பண்ணணும். ரெண்டுமே பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்க கட்ட தேவையில்ல, எல்லாமே வந்து ஃப்ரீயாவே நீங்க பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஹரியரும் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு 5/7/2021 இன்னிலிருந்து நீங்க வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா நீங்க நேஷனல் அப்ரண்டிஸ் அந்த இதில் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் டேட் வந்து 27/2021 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க பாத்தீங்களா, அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 25/7/2021 சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. அப்ளை பண்றவங்க உடனே பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல எனக்கு தெரிஞ்ச அப்ரண்டிஸ்ல வந்து 18,000-25,000 அந்த மாதிரி சேலரி கொடுத்தது நான் கேள்விப்பட்டது இல்லை. இதில் நல்ல ஒரு சேலரி கொடுக்குறாங்க, கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 இயர் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஏதாவது டவுட்னா கான்டாக்ட் பண்றதுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை போய் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். அதுதான் பாய்.